இப்படி நான் செய்தால் நீ என்ன நடப்பீங்க? என்னவோ பெரிய மகா சக்தி உள்ள இல்லை, ஒரு இடமும் கிடையாது. நான் செய்யறேன், நீங்க செய்யணும், யாரெல்லாம் செய்யணும். அவங்க எதுவும் போறது வந்து என்ன இருக்கு நான் பிரித்து படிக்காமலே இதுல உள்ள என்னால வந்து படித்து காட்ட முடியும். இங்க குடும்பத்தில் கூட ஒரு ராஜாத்துக்கு ஒரு செய்தி கொடுக்கணும். ஒரு மகான் வந்து காதல வைப்பாங்க. ஒரு மகான் வந்து நீங்க எழுதியோட சீட்டை எடுத்துக்கொண்டு காதல் எடுத்துக்கலாம். ரெண்டு பேர் தான் எடுக்கிறோம், அவர் சீட்டை எடுத்துவாங்க, காதலில் கொண்டு போவாங்க. கொண்டு போனா ரெண்டு பேருக்கு கரெக்டா சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் மகான் இது இல்லைன்னா நம்ம செய்யலாம். என்ன சொல்றீங்கன்னா 1000 பேர்ல ஒரே ஒரு ஆள் முடியாது. 1000 பேர்ல ஒரே ஒரு ஆள் செட்டப் பண்ண ஓடுவது. நீங்க ஒரு ஆள் செட்டப் பண்ண வைப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவருக்கு மட்டும் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருவேன். ஒரே ஒரு ஆளுக்கு செட்டு வச்சுருவேன். இந்த பேப்பர் எடுப்பேன். அந்த பேப்பரு யாருடைய பேப்பரு? இப்ப நான் எந்த பேப்பர்? நான் அந்த இப்ராஹிம் பேப்பரை எடுத்துக்கிட்டதுல இருக்காங்களே, இவங்க என்ன எழுதிச்சுங்கிறது இஸ்மாயில் தான் நான் செட்டப் பண்ணி வச்சுருவேன். இஸ்மாயில் நான் சொல்லுவேன், இஸ்மாயில் உங்களுக்கு எழுதிக்கிறேன், உங்களுக்கு என்ன எழுதிக்கிறேன்னு கேட்பேன். நான் செட்டப் பண்ண ஆமாண்டுறோம், ஒருத்தருக்கு ஆமாண்டுறோம். அப்ப சரியான விசுவாசம் பார்ப்பேன். தாத்தா இஸ்மாயில் நான் முதல் சொல்ல சுமூகம் அடிக்கிறது, முதல் சொல்ல பாருங்க, அது வந்து இஸ்மாயில் சுமூகம் சொல்லுது. ஆனா சட்டத்திற்கு வேண்டுமா நீங்க எவ்வளவு சரியான ஒரு காட்டுறேன்னு சொல்லி இப்ப இப்ராஹிம் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு அடுத்தது இப்ராஹிம் நான் உங்ககிட்ட படிச்சுக்கிட்டேன், அடுத்தது எழுதிட்டு இருக்கிறேன். நான் இப்ராஹிம் படிச்சுட்டேன்ல, இதை இப்ராஹிம் சொல்றோம். இப்ராஹிம் நீ என்ன எழுதிக்கிற, எவ்வளவு எழுதிக்கிற? ஆமாங்க வருமா, நீங்க ஒரு காட்டுக்கிறேன். இது முத்த வச்சுக்கிட்டேன். இப்ப நான் வீட்டுக்கு முத்த வச்சுட்டு அதை வச்சுட்டு அடுத்த கேள்வி மூசா எங்க இருக்கும் எழுதுனவனுக்கு உறுப்பினர்கள் அவங்க சொல்றேன். ஒரே ஒரு ஆள் நான் சட்டத்தை சொன்னால் 1000 பேருக்கு நான் சொல்ல முடியும். 1000 பேருக்கு இந்த சீட்டை எடுத்து அடுத்தவனுக்குங்க, அடுத்த சீட்டை எடுத்து அடுத்தவனுக்குங்க, அடுத்த சீட்டை எடுத்து அடுத்தவனுக்குங்க. நீங்க கேள்வி பேர் மாட்டீங்களா? இப்படி தாங்க அப்படி எல்லாத்தையும் சொல்றாரு. என்னடா அப்படி சொல்றாரு? நான் சொல்லுவேன், இவங்களை விட அழகா செட்டப் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கிற உலகத்துல இவங்க இப்ப ஏமாறும் புரியுறது சரியா? இப்ப தேர்தல் பத்தின கேள்வி பத்தின வாழ்ந்துட்டு போயிட்டார். ஒரு ஆள் இருக்காருன்னா அவங்க பேர் சாமியார் சொல்ல போறாங்க, அந்த காட்டிருக்கோம். இவன் ஆள் இருக்கும் நான் ஏமாத்துறேன்னு வைக்கிறேன். ஏன் நிற்பான்? ஏன் இருக்கிறான்னு கேட்டா உங்களுக்கு கிட்ட வருவான். அவன் ஒரு பிரச்சனைக்கு வந்த மாதிரி மகாட்ட போனா சொன்னாரா பண்ணல உடனே போயிருக்கலாம். நான் கருதுதான் வந்தேன், எல்லாரும் போயிருக்குவான். உண்மையான செய்வாங்க மஞ்சள் சட்டத்தை போகும்போது மஞ்சள் சட்டக்கார பேருந்து இந்த விவரம் இங்க அனுப்பிடுவான். விஜய் அவர் போன மகாடு என்னப்பா என்ன சொன்னீங்களா? நம்ம வேலை யாருக்கு புரியுங்க எழுதுனாங்க. இவனால ஏற்பாடு செய்யப்பட்ட காலத்தில் எழுதுங்க மகானுடைய ஆண்டவன் தெரியாது. இந்த மாதிரியான பிரிப்பின் வேலை வச்சுக்கிட்டு இவன் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு நவீன காலத்தில் வளர்ந்து எழுதிருங்க மகான் பேரில் இருக்காருன்னா போதும். இவன் என்னன்னு விசாரிச்சு பேரில் எடுத்துக்கலாம். அவர் பேரில் எனக்கு தெரியும், அவர் கண்டிப்பாக லாபம் எடுத்துக்கலாம். என்னடா இந்த உலகத்தில் வந்துக்கிட்டு நான் கேட்கிறேன், எந்த மகானை ஏற்றி என்ற குடிக்கலாம். நான் இந்த கையில வச்சுக்கிறது என்னன்னு எங்களுக்கு சொல்லிருக்கேன். சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் சரியா? சுப்ரீம் வந்து தங்கமாக கேட்டாங்கப்பா கேட்கலாம். ஒன்றாவது செட்டப் பண்ணி வச்சிருந்தால் காட்டுவான், கூட தங்கமாகி காட்டுவான். அதுக்கு 100 சீட்டு வந்து போங்க நிறைய இருக்கும். வசூல் நாங்கள் எல்லாம் அழுதுங்க இருக்கணும்ல. நிகழ்ச்சிக்கு வசூல்காக நேரம் அனுப்பிடுங்க, ஐயத்துக்காக அனுப்பிடுங்க. சரி எல்லாம் போறோம் போயிருக்காங்கல்ல போன. அப்ப இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல தங்கமாக்குறான்னு வைங்களேன். தங்கமாக்குறாங்க அந்த கையில தங்கத்தை மறைச்சு வச்சிருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கோம். பேப்பரை இடமாற்றி தான் தங்கமாக்க முடியுமே தவிர பேப்பரை தங்கமாக்கக்கூடிய கலை எவனுக்கும் கிடையாது. இதை நீங்க தெளிவா நம்பணும். சரி ஆக்கி காட்டுறாங்க, இந்த பேப்பரை நீ காட்டலாம், தங்கம் உங்களுக்கு காட்டலாம். நீங்க சரியான ஆளாக செஞ்சீங்கன்னா இப்ப நீங்க பேப்பர் வாக்கணும் இல்ல இந்த இலக்கணம் வாக்கணும்னு சொல்லுங்க முடியாது. பேப்பர் வாக்கணும் இருக்கா இலக்கணம் வாக்கணும். இது வந்து எனக்கு இந்த வாட்சி பிடிக்கல தங்கவாட்சியா இருக்கா முடியாது. நம்ம பேராசிரியர் நரசிம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்நாடகாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இங்க தாய் சாதாரண ஒரு 70 ஹெல்மெட்டுக்கு காசு வரல, ஏமாற்றுப்பவர்கள் இந்த இஸ்லாத்தில் ரொம்ப காசு வரல. வேற ஒரு மாதத்துக்குள்ள ஏமாந்து போன வர இல்லை. முஸ்லீம் ஏமாறக்கூடாது, ஏமாற முஸ்லீம் இருக்க முடியாது. முஸ்லீம் ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. முஸ்லீம் வந்து எப்போ புத்திசாலியா காலத்தோடு இருக்கணும். அதுக்காக இருக்கிறோம். சாயந்தரம் என்ன பண்ணுவாருன்னா அப்படிதான் கையில மாற்றுவாங்க. மனம் கொடுப்பாரு. இந்த வாசிங்கிறது ஒரு தேவலோகத்து தயாரிப்போட கிடையாது. ஹெச்எம்டி சொல்லுவோம். ஹெச்எம்டி 20 கம்பெனி. இந்த கம்பெனியை தயாரிக்கிறதா இதுவும் என்ன கொடுப்பாரு? அப்படி ஒரு கையில மாற்றுவோம். பணம் நல்லா வாசி போறோம் வரும். இதை எடுத்து காட்டி ஏமாடி இருந்தாரு. அப்ப இந்த நரசிம்மன் என்ன பண்றாங்கன்னா ஒரு தாய் மாதாவுடைய ஹேக்கத்தை நோக்கி எச்சரிக்கை வாட்சி கம்பெனி 30,000 வாட்சி 400 வாட்சி அந்த பிள்ளைங்க எடுத்துக்கிட்டாங்க. வாட்சி எச்சரிக்கை கம்பெனி வாங்கப்பட்டது. அந்த வாட்சியை தான் அவர் எடுத்து காட்டினாரு. அந்த கை வேகமா செயல் வரக்கூடியதுல அதிகமாக கட்டணம் வரைக்கும் தெரிஞ்சு அவ்வளவு வாட்சியை உண்டாக்கி செய்வதில்லை. ஒரு வாட்சியை எடுத்து காட்டணும்னு சொன்னா அது சட்டத்தை விதமாக்கிருக்கலாம். அல்லது பெரிய முடி பிரமாணம் பார்க்க பெரிய முடி இருக்குல்ல அந்த முடிப்பு உள்ள வைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது அந்த உள்ள ஏற்பாடுகள் ஏதாவது ரயில்வே சட்டத்தில் இருக்கலாம். கூச்சல் ஏற்படுவது அதான் செய்ய முடியும். இப்படி மாற்றுகளாக இருந்தா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம், உங்கள்கிட்ட காசு எதிர்பார்க்கலாம், உங்கள்கிட்ட கொண்டாட கேட்கலாம். அப்ப உங்களுக்கு அந்த செத்துமே கிடையாது. மண்ணை தங்கமாக்கிட்டு எங்கேயே போயிட்டு போறாங்க. உங்களுக்கு காணி இருக்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான். அவங்களுக்கு சக்தி இருக்குமானால் ஒரு இரவு சக்தியும் கிடையாது. ஏமாற்றுவதற்காக ஏந்தி செய்யக்கூடிய பெரிய ஏற்பாடு. அப்ப நிறைய வயிற்றுல நின்று விளையாட்டால தேவாண்டா நின்று விளையாடுங்க. இப்ப என்ன உங்களுக்கே ஆரம்பிக்கல. இந்த கம்மியாக எடுத்துக்கொள்ள கலப்பூர் கொண்டு கட்டிட்டு போக வேண்டிய போட்டமோ நீங்க என்ன இந்த பெரிய கண்ணு முடியுது. அதெல்லாம் ஜமனாட்சி மகான் நடத்தணும் என்றால் நடத்துங்க. நான் ஒரு வீடு இருக்கிறேன் வயிற்று சொல்லுவேன். அவருக்கு எதிரே முக்கிய வரைக்கும் நாலு முக்கிய வரைக்கும் எந்த மகாணங்களும் கொடுக்கலாம். நடத்துவ ஏமாற்றம் சாமி எந்த மருத்துவம் கொடுக்கலாம். நான் இந்த நேரத்தை வச்சு செய்ய முடியுது. ஏமாற்றம் அளவு வேணாமா அண்ணா மருத்துவ பொக்கிஷத்தை பாக்கியத்தை கொடுத்துக்கலாம். 6 கல்வி கொடுக்கலாம், கொடுக்கலாம், அனுபவம் கொடுத்துக்கலாம். சிந்திக்கக்கூடிய பகுதிகளும் வீரம் தந்துடலாம். அதை காலத்துக்கு விரிச்சு கண்ட கண்ட கல்விக்கு பின்னாடி ஏமாந்து போறீங்க. இன்னும் கூட வேணாமா அதாவது இன்னும் தினத்துல எடுத்துள்ளா ரெண்டு 3 வகையில் அடங்கி போயிருங்க. எப்படி எது பண்ணாங்க சிலர் வந்து கெமிக்கல் இருக்கிறாங்க. கெமிக்கல் சேர்ந்து எத்தனை அற்புதம் பண்ணலாம். இந்த ரசாயன வாங்கலாம் ரொம்ப போகலாம். வெற்றில பகுதிகளை நடத்தணும் இல்லையா? வெற்றில பசையா இருக்குது, சுண்ணாம்பு வெள்ளையா இருக்குது, பாக்குக்குள்ள சேர்ந்து இல்லை. மூளைக்கு சிறப்புனா என்ன ஆகுது? சேர்த்து வரும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதையே அற்புதம் ஏமாத்துக்காங்க. வராதுல வா சக்கரவரான் வா பார்க்கப்பான் இவங்க ரத்த பார்க்கணும் சொல்லி சுண்ணாம்பு மட்டும் மறுத்துக்கலாம். சுண்ணாம்போட சேவா போகும். இதை வந்து ஏமாத்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல திரும்பி சுண்ணாம்பு வச்சா சேவா போயிடும் தெரிஞ்சவுடனே அது சாதாரணமா இல்லை. அனுபவம் சொல்லலாம். வருவோம் எழுந்து கொண்டு வருவோம். நான் ஏற்படும் அழுத்தம் 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 என்ன சொல்லி கேட்டோம்னா ஒரு அழுத்தம் நடக்குவான். ஊக்குற ரத்தம் 70 அடுத்த ரத்தம் ஊக்குறீங்க. அப்ப என்ன செய்யணும்? 5 கேட்கணும்னா அப்படி நடந்துதான் கழிச்சு கொடுக்கணும். உடுக்கல ரத்தனுக்கு சொல்றோம். வாப்பஸ் சொல்லுவோம். 89 நாட்கள் வாப்பஸ் சொல்லுவாங்க. இதே ரத்தம் வச்சுருவேன். இனிமீட்டர் இடத்துல இருந்து சிறப்பா வாங்கிச்சுன்னா ரத்தங்கள் வச்சுருவாங்க. ஒரு ரயிலுக்கு நீங்க குத்துனா ரத்தம் வயிற்றுல அதை செஞ்சு நீங்க கட்டியை பிடிக்கணும். ஏமாற்றலாம் நீங்க வரவேற்கலாம். ஆனா எளிமித்த நேரத்துல அந்த செம்பருத்தி பூ இருக்கிறாங்க அதை விற்கும் ஒண்ணுன்னா சிறப்பா ரத்தமா போயிடும். எதிர்த்த காலத்துல மயில் குட்டம் இருக்கிறாங்க. சட்டராசிரியர் சொல்லுவாங்க மயில் குட்டம் சொல்லுவாங்க. நீரை கலந்து இருக்கும். அதை வந்து கரைச்சி கத்தில கரை வச்சுட்டு அந்த கத்தில வந்து வேலை போயிடும். அந்த எதிர்த்த காலத்துல அந்த மயில் குட்டத்தை அந்த கத்தில ஏற்கனவே சட்டத்தில் வச்சிருப்பான். கத்தி நீங்க கொடுத்தால்தான் தேவையான கத்தி அனுமதி ரச்சனா இருக்க முடியும். எந்த நிமிஷம் சோழி இந்த நிமிஷம் வந்து அடுத்த காரணம் இருக்க முடியாது. வேற கத்தி சட்டம் வச்சுதான் செய்ய முடியும். இங்கதான் முடியாது. இந்த மாதிரி சில டெக்னிக் ரசாயன மாற்றங்கள் இது அதில் சேர்த்தாப்பு மாறும் சேர்த்தாப்பு மாறும் எல்லையை சேர்க்க மாறலாம். அது மாதிரி தீட்டிக்கிறது சொல்லி உதாரணத்தை தீட்டிக்கிறீங்களா தெரியுது. என்னது என்ன சொல்றது? காஸ்பரஸுக்கு ஒயிட் காஸ்பரஸ் தண்ணினா கிடைக்கிற வரைக்கும் தீப்பிடிக்காது. அது தண்ணியில இருக்கிற காண்க தீப்பிடிச்சிடும். அது மாதிரி வச்சுக்கிற வேண்டியது எத்தனை செகண்ட்ல காய்கறி கொள்ள வேண்டியது. அந்த கை வந்தோன்னு